எனக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருக்கும், இந்த குடும்பத்தாலையும் சொசைட்டினாலையும் நடுரோட்டுக்கு தள்ளப்படுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற டவுட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி நடுரோட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. நடுரோட்டுக்கு போனாதான் நல்லா வாழ்க்கை போலையே. பேசாம A few moments later. காதல் 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 இந்த ஏர்டெல் காரணி இப்படி லவ் பண்ணுறான் சே, அவனுக்கு ஓகே சொல்லிடலான்னு பார்க்குறேன் பேசாமல். சரி ஓகே, என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? நடுரோட்டுக்கு வந்தால் நல்ல வாழ்வு போலையே. இனிமேல் நம்மளும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வரோம், லிப் கிஸ் அடித்து காட்டுறோம், இது வாழ்க்கையில் சாதிச்சு காட்டுறோம். ஹலோ ஹலோ, மிஸ்.மிதுனே அது நான் தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில ரீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபன்னியாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இல்லை இல்லை தோழி, நாங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் பான்ஸ் பவுடர் அடிச்சு வந்தால் கூட பாஞ்சு இது பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன் நீங்கள் மேக்கப் போடாமல் வந்தால் கூட நாங்கள் பார்ப்போம். நீங்கள் சாரீ கழட்டி வந்தாலும் பார்ப்போம், சாரீ கட்டாமல் இல்லை சுடிதார் போட்டதாலும் நாங்கள் பார்ப்போம். நாங்களாம் பார்ப்போம், ஓப்பனாகவே சைட் அடிப்போம், ஜாலியாக இருப்போம். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்க? கிளாஸ் விட்டு மிஸ் வெளியே அமைச்சிருப்போம், நீங்களே வெளியே தான் போகிறீங்களோ ப்ரோ? பொண்ணு கையை பிடிச்சிருக்கு ப்ரோ, பொண்ணு பக்கத்தில் உட்கார வைக்கிறதுலாம் பனிஷ்மெண்ட். உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஆனால் உன்னை பார்த்தா எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியலையே, சிரிச்சுக்கிட்டு இருக்கியே நீ. எனையெல்லாம் பொண்ணு பக்கத்தில் உட்கார வச்சாங்க, அது ஒரு கொடூரமான பனிஷ்மெண்ட். இதாச்சு பரவாயில்ல, இப்போ இருக்க மித்துனுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன தெரியுமா, எங்கள் தமிழ் மேம் கொடுத்தாங்க, தமிழ் மேம் பேர் மறந்துட்டேன். அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவங்க மேம் ரொம்ப பிடிக்கும், நல்ல மேம். ஆனால் அவங்க எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்கள், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பனிஷ்மெண்ட்டு. கேர்ள்ஸ் ரோ இப்படி இருக்குமா, பாய்ஸ் ரோ இப்படி இருக்குமா? நான் ஏதோ பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், பசங்க கூட சிரிச்சுக்கிட்டு இருந்தேனா, என்னை கூப்பிட்டு கேர்ள்ஸ் ரோ முன்னாடி இப்படி நிற்க வச்சு பரம்பு எடுத்து அடித்தாங்க பாருங்கள் பின்னாடி. நான் ஹரிதேவ்குமார் வெங்கி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது அடி வாங்கணும் பின்னாடியே, கேர்ள்ஸ் முன்னாடி இப்படி நின்றுக்கிட்டு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரே அசிங்கமாக போச்சு குமார், இப்போ கொடுத்து தான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். தக்கு சிக்கு தக்கு ஜும் தக்கு சிக்கு அப்படின்னு என்ஜாய் பண்ணியிருக்கலாம். சே, ரொம்ப படித்தவன் வேணாமா, யூகேஜி படித்தவன் போதுமா? ஏ யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, ஸ்கூலை ஆரம்பிங்கடா முதல்ல, ஆரம்பிச்சாச்சு. பட் இருந்தாலும் இந்த மழை பெஞ்சு கெடுத்து விட்டுருது. ஸ்கூல் பெஞ்சை தேய்ச்சவன் வேணாமாமா, ஸ்கூல் பெஞ்சை நாங்கள் இப்படிலாம் தேய்ச்சாதான் பின்னாடியாகி புருஷனாகும் போது சப்பாத்தி மாவு இப்படிலாம் தேய்ச்சி உங்களுக்கு கொடுக்க முடியும், உருட்டி கொடுக்கணும்ல, அப்போ தானே நீங்கள் சமைக்கிற மாதிரி சீனை போடுவீங்க, பேக்ரவுண்ட் ஒர்க்கில் நாங்கள் பண்ணணும்ல, அதனால் பெஞ்சை தேய்க்க விடுங்க. ஆனால் இந்த ரெண்டு குட்டீஸும் சமைக்க விட்டா இருக்குது, பாடுற பாட்டை பார்த்தீங்களா, என்ஜாய். இல்ல இல்ல, நீங்க பஸ்லயே போயிருங்க, பஸ் 5 மணி பஸ், அதை நீங்க மிஸ் பண்ண வேண்டாம், பஸ் ஏறி போயிருங்க. ஒரே ஒரு கிஸ் ஒத்துக்கிட்ட எஸ் தான், கிஸ் கொடுத்தா நிப்பான்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஏறும் மூஞ்சி. உதட்டில் லிப்ஸ்டிக்கை போட சொன்னால் லிப்ஸ்டிக்கில் உதட்ட போட்டு பூசி வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படி ஒரு 4 லிப்ஸ்டிக் வச்சு இப்படி பூசியிருப்பீங்களா? ஏங்கா இத்தனை லிப்ஸ்டிக்கு? சென்னையில் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, மழை பெஞ்சு வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால சரி கடைசியாக ஒரு ரீல்ஸை போட்டு சந்தோஷமாக அபேஸ் ஆயிடுவோம் அப்படின்ட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நடுவில் ஒரு ஸ்டெப் போட்டார் பார்த்தீங்களா? ஆமாம், இதுதான் நீச்சல் ஸ்டெப்பு. வெள்ளத்தில் நீச்சல் அடிச்சே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், வேறு லெவல் நாங்களாம். சென்னையில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த ஃப்ளட்னால, கூடி சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க ஓகே. தம்பி தம்பி போதும்ப்பா, உன் வயசுலலாம் மண்ணை தின்னு அம்மா கிட்ட அடி வாங்கி சாதனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ என்னடா வாயோட வாயா இனிக்க வச்ச முந்தானையிலன்ட்டு என்னமோ ஏதோ முந்தான பத்திலாம் பேசுகிற, என்னப்பா நடக்குது இங்கே?
போடு பெட்டரா அந்த பத்திரையை கேட்க, பத்திரையை கேட்கவது ஒன்னாவது. வெட்டியா கெத்து ராணி, வேற லெவல் ராணி. இப்படி வேற லெவல் பத்திரையை கேக் வெட்டணுமா? அடுத்த ரீல்ஸ். என்ன ப்ரோ, தண்ணி காலி ஆயிடுச்சா? கூடிய சீக்கிரம் சவுத் ஆப்ரிக்கால இருக்க கேப், சவுத் ஆப்ரிக்கா தானே, கேப் டவுன் மாதிரி தண்ணி நம்ம ஊர்ல இல்லாமல் போயிருமா? இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமா இருக்குமா? ஓ, கிரவுண்ட் வாட்டரும் காலியா ப்ரோ? இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமா இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்க வாட்டர் விட்டு வெளியே வந்து ட்ரெஸ் போட்டாலும் சரி, போராட்டியும் சரி, நீங்க ரீல்ஸ் பண்ணா கூட ஓகே, பட் வாட்டர் வேஸ்ட் பண்ண வேணாமே ப்ளீஸ். நல்ல இந்த வாட்டர் ப்ரூஃப் ஐபிஆர் ரேட்டிங்கா ஐஆர்பி ரேட்டிங்கா? வாங்கிக்கு போனை வாங்கிக்கிட்டு தண்ணிக்குள்ள விட்டு எல்லாம் எடுக்க வேண்டியது. போனை இது கீழே விழுந்துருச்சுன்னா பார்க்கக்கூடாதெல்லாம் பார்க்கணும்ல. அதனால ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வந்து ரீல்ஸ் பண்ணுங்க ப்ரோ. கம்படி, உன் வாழ்க்கையில் ஒளிவட்டம் தெரியணும் அப்படின்னு பார்த்தா உன் மண்டைக்கு மேலே ஒளிவட்டம் தெரிச்சுக்கிட்டு நீ ஒரு ஓரமாக உட்காந்து யாருக்காகமா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? ஃப்ரேம் ஃபுல்லாக ஒளிவட்டம் தான் தெரியுது, ரிங் லைட் தான் தெரியுது, நீ என்ன ஒரு ஓரமாக முக்கில் உட்காந்து கிட்டே கம்படி கம்படி இங்கிட்டு இருக்க நான் அப்படின்னு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்பா? அழிச்சாட்டேன்டா அவங்க கூடலாம். ப்ரோ நத்திங் பர்சனல், பட் இருந்தாலும் எனக்கு தோன்றதை சொல்றேன். யோசிச்சு பாருங்க, இந்த ரீல்ஸ் இப்ப நான் சொன்னதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ் பாருங்க, உங்களுக்கே புரியும். நான் ஒரு கதை சொல்றேன், சும்மா குட்டி கதை. நம்ம எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது நான் நம்ம அம்மா எல்லாம் எப்படி நம்மளுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, நிலா பாரு நிலால பாட்டி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி ஊட்டுறது ஒரு விதம். நிலா இல்லாதப்போ நம்ம அம்மா எல்லாம் எப்படி நம்மளுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க? ஏ பூச்சாண்டி வரா வரா, ஓடி ஓடி பயந்துரு, பயங்காட்டி ஊட்டுவாங்களா? இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நீங்க அந்த ரீல்ஸ் பாருங்களேன். இல்ல சும்மா சொன்னேன், பூச்சாண்டி வரான்ட்டு அந்த கதையை சும்மா சொன்னேன் நானு. இந்த ரீல்ஸ் ஓட்டுற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல, வேற லெவல் கெத்தா இருக்குது. நம்ம அடுத்த ரீல்ஸ் போயிடலாம். ஏன்டா அந்த புள்ள பாட்டு சவனியம் தானே இருக்கு, அந்த புள்ள சூளை சவுத்துறிய அறிவு இருக்குதா உனக்கு? ஏதோ நீ பேண்ட் போட்டனால தப்பிச்ச. தமிழ்நாட்டுல நாங்க அப்பப்ப வேட்டி தான் கட்டிட்டு போவோம், எங்கேயாச்சும் அந்த புள்ள கோவ போட்டு வேட்டி அவுத்துட்டுருச்சுனா பாவம்டா. பொண்ணுங்க இப்படி இப்படி பண்ணாதீங்கடா, அந்த பொண்ணு இப்ப என்ன பண்ண போதோ பாவம். ஓ இப்படிதான் சூலேஸ் கட்டுவீங்களா? அப்ப சூலேஸ் அவுத்துடலாம் போலயே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாவம் வெளியே போவோம். அவன் சூலேஸ் கட்டிட்டு வாங்கடி, அவுத்து விட்டுறேன், அவுத்துட்டு நான் போய் உட்காந்துப்பேன். என்னடா பண்ற பைத்தியம் அப்படிம்பாங்க. ச்சே, வடக்கன்ஸ் பார்த்து எதுவும் கத்துக்கூடாது இருக்குதா? ப்ரோ ப்ரோ ப்ரோ, கிடைக்கிறதே பெருசு ப்ரோ, கிடைக்கும் போது வாங்கினாதான் உண்டு. இல்ல ஷவர்மா தான் நானும் சொன்னேன், நமக்கு ஜங்க் ஃபுட்ஸ் பிடிக்காது, எங்க வீட்லயும் விட மாட்டாங்க, ஸோ எப்பயாச்சும் தான் கிடைக்கும். அதனால அப்படி சொன்னேன், கிடைக்கும் போது வாங்கினாதான் உண்டுன்ட்டு. அது இல்லாதவனுக்கு அங்கே அது அருமை தெரியும். அந்த அக்காவே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, வாங்கி தொலைங்களேன்டா. ஆனால் நீங்கள் வாங்கினாலும் நான் ஓட்டுவேன், வாங்காட்டியும் கலாய்ப்பேன், அதுதான் என் விதி, வேற என்ன பண்ணுறது. சரி ஓகே, நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமா? ஐ மீன் ஷவர்மா நீங்கள் நைட் அம்மாட்ட கேட்டு ஏதாச்சும் பர்மிஷன் கேட்டு தான், அது கூட வீட்டில் பர்மிஷன் கேட்டு தான் வாங்கணும்னா பார்த்து கிடைக்குமான்னு பார்ப்போம். டடா பேச வேண்டிய கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஷின் மீது இந்த வீடியோ இருந்து. சி, இன்றைக்கி என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த பின்னிலும் ஷவர்மா ஷவர்மா வச்சு அதெல்லாம் வேண்டாம். என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம், எந்த ரீல்ஸை வச்சு என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம்? வணக்கம் போலையா, இருங்க பார்த்துட்டு வரேன். A few moments later. ரெண்டு பெரிய மனுஷங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அக்காக்கு மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க, ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்டையோ மாப்பிள்ளைக்கிட்டையோ என்ன குவாலிட்டி இருக்கணுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் வேர்டில். இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொன்னால், கைண்ட்னஸ், ஹேண்ட்ஸம், ஹாட், ஸ்வீட், ஹியூமர் சென்ஸ், அந்த மாதிரி ஒன் வேர்டில் அவங்கக்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஆன்சர் என்ன தெரியுமா, நம்ம என்ன ஆன்சர் சொன்னாலும் நம்மளுக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நம்மளே கட்டும், அது வேற கதை. என்னோட ஆன்சர் என்னன்னா,
ஹியூமர் சென்ஸ். அப்புறம் நம்ம எவ்வளோ கலாச்சாலும் தாங்கிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பாடி தான் நமக்கு செட் ஆகும். ஏன்னா நம்ம வாயை திறந்தாலே கலாச்சிக்கிட்டு அப்படி தான் இருப்போம். அதெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது, சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. இதுதான் என்னோடய ஆன்சர். டடாபா பேச சொல்லி கிளம்புறது அவங்க மீட் மிஸ்மிதுன் டடாபா போய் டட்ட 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 டாட்டா. அதே மாதிரி கேல்குலேட்டிவாகவும் இருக்கக்கூடாது, கோ வித் த ஃப்ளோவாக வாழணும், ஜாலியாக இருக்கணும். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நமக்கு செட் ஆகும். சும்மா இங்கிட்ட அந்த வீடு வாங்கலாம், அங்கிட்ட அந்த மனம் வாங்கலாம், இது இப்படியும் அவங்க பண்ணுறாங்க, அவங்க அதை இப்படி சொல்கிறாங்க, அவங்க மட்டும் இப்படி வாழ்கிறாங்க, இவங்க அப்படி வாழ்கிறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. ஓரளவுக்கு இருக்கணும், நம்ம சேஃப்டிக்கு ஒரு இது, அப்படி ஒரு அது ஒரு இன்கம், அதெல்லாம் ஓரளவுக்கு தான். மற்றபடிலாம் கேல்குலேட்டே பண்ணக்கூடாது, ஜாலியாக வாழணும். அயன் படத்தில் வர சூர்யா மாதிரி எட்டிதோறும் வயது இது அப்படின்ட்டு பறக்கணும். டாட்டாங்க. டட்டா.